Hi friends, welcome back to your mom's recipes and tips. In this video, we will see the prawn 5 days. That is a promotion video. That is a promotion video. We will skip the full video. We will use the promotion video. We will use the first time. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, இதல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் தண்ணி ஆயிர கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதல நான் எண்ணெய் சேர்த்துக்கறேன். எண்ணெய் வந்து நீங்க dry ingredients ல சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். நான் மறந்தபடி எண்ணெய் ஊத்தாம தண்ணி ஊத்திட்டேன். எண்ணெய் ஊத்தி mix பண்ணிட்டு அப்புறமே தண்ணி ஊத்தி mix பண்ணாமீங்க. இப்போ நான் இந்த பதத்துக்கு எடுத்தேனே இதல காஷ்மீரி chili சேர்த்துக்கேன். காஷ்மீரி chili கலங்க கலர் போட்டுக்கலாம். கலர் இல்ல, எனக்கு கலர் வேணாம், ஆர்டிஃபிஷியல் வேணாம்ன்றவங்க வெறும் மஞ்சள்தூள் கலரவே விட்டுறலாம். இதல இப்போ நான் clean பண்ணி வச்சிருக்கேன். 1 kg prawn சேர்த்துக்கறேன். இதல mix பண்ணுங்க. இதுவே mix பண்ணுனே அல நச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கறேன். பூண்டு வந்து நான் ஃபேவர் ஃப்ளேவர் கூட நான் மிஞ்சி பூண்டு சேர்க்காதனா இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கறேன். அப்பதான் நம்ம தனியா சாப்பிடக்குள்ள பிரான் மட்டும் சாப்பிடக்குள்ள நூ டேஸ்ட் அதிகமா தெரியும். பூண்டு நடுவுல கிளப்புனக்குள்ள கருவேப்பிலை chop பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கறேன். அதுவும் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அது வந்து சாப்பிடக்குள்ள ஃப்ரெஷ்னஸா இருக்கும். இந்த 20 to 30 minutes ஊறட்டும். இப்போ வாங்க ப்ரமோஷன் வீடியோ பார்த்தறலாம். இங்க மெகந்தி ஆர்டிஸ்ட் அஃப்ரின் ஷேக் இங்க சேலத்துல இருக்காங்க. இவங்க வந்து நான் पर्सनலா என் வீட் ஃபங்க்ஷனுக்காக நான் ட்ரை பண்ணேன். இவங்க சூப்பரா போட்டாங்க. அதான் உங்களுக்கு நான் சொல்லலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிதான் நான் சொல்றேன். இவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு. வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல நம்ம சேனல்ல மாம்ஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் னு சொல்லி நீங்க கேட்டிங்கனா अफோர்டபிள் செஞ்சு கொடுப்பாங்க. ஆல்ரெடி अफோர்டபிள் தான் செய்றாங்க. நம்ம சேனல் பேஜ் யூஸ் பண்ணீங்கனா இன்னும் நல்லாவே अफோர்டபிளா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் டிசைன்ஸ் நான் இப்ப ப்ளே பண்ணிருக்கேன். அவங்க இன்னும் சூப்பர் சூப்பரா போடுவாங்க. வேணும்ன்றவங்க कांटेक्ट பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறேன். कांटेक्ट பண்ணி வேணும்னா கேட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல எண்ணெய் காஞ்சோனே அதுல நம்ம ஊற விட்டுنا பிரான் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில போட்டோனே பிரான்ல இருக்க மசாலா லைட்டா வெளிய வர ஊர்ந்து வர ஆரம்பிக்கும். பிரானோட தன்மை அப்படின்றதால நம்ம எவ்வளவு கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு சேர்த்தாலும் அப்படிதான் ஆகும். நிறையவும் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு சேர்க்க கூடாதுன்றதனால அப்படியே நாங்க எடுத்துட்டோம். இப்போ திருப்பி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல இப்போ இந்த பொரி அடங்கனோனே நம்ம ஃப்ரை பண்ற ரெடி ஆயிடுச்சு. வெந்திருச்சு நடத்தும். ரொம்ப நீங்க ஃப்ரை பண்ண விட்டுறாதீங்க. அப்படிலாம் பிரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். ரொம்ப ஓவர் குக்க ஆகி ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸ்டேஜ் பார்த்து எடுத்துருங்க. இது இப்போ சூப்பரா இருக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எம்மியான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதில் ஆல் இருந்து கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.